me, that is all I need. Yo, so I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே அந்த bell button show ஆகும், அதையும் click பண்ணுங்க. அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரீ பிட்காயின் வெல்த் தமிழ் சேனல், நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்மைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து சின்ன ஒரு வித்ரா சூப்பர் தான் நம்ம அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி இல்லை ஜாயின் பண்ணுறது எல்லா ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸ் கூட பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா கிட்மைன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும், அதை பாருங்கள். அப்படி இல்லைனா அந்த வீடியோ லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் அல்லது என்னோடய கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்துக்கலாம். இந்த மைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அது மூலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு பே அவுட் எடுக்கிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பே அவுட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மைனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் ஆயிரும். மைனிங் அப்படி ஆன அப்புறம் நீங்கள் வந்து வித்ரா அண்ட் டெபாசிட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மினிமம் பே அவுட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டாகி காயின் வந்து மைனிங் ஆயிடும். அப்புறம் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வித்ரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மினிமம் 20 டாகி காயின் வந்து எனக்கு ஏன் ஆயிடுச்சு, ஏனான பிறகு நான் வந்து 20 டாகி காயின் செட் பண்ணிட்டேன். என்னோடய டாகி காயின் வேலாட்டிஸையும் செட் பண்ணிவிட்டு வித்ரா அப்படின்னு கொடுத்தேன். என்னோடய வேலாட்டிக்கு வந்து இன்ஸ்டன்டாக பே அவுட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அந்த 1 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பே அவுட் ஆயிரும். நான் எனக்கு 2 டாகி காயின் வந்து பீஸாக பே பண்ணிவிட்டு மீதி 18 டாகி காயின் வந்து எனக்கு வித்ரா பண்ணிட்டாங்க. அந்த வித்ரா ஷூப்பையும் என்னோட வேலட்லேயே நான் ஷோ பண்ணுறேன். மற்ற யாரும் ஷோ பண்ண மாட்டாங்க, முடிஞ்சளவு என்னோடய வேலட்லேயே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னோட பார்த்தீங்கன்னா 18 டாகி கேன் வந்து என்னோடய வேலட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸில் லாஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க பிட்காயின் கேஷ் அட்ரஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி சைட்டாகும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா 19 விதமான கிரிப்டோ கரன்சிஸ்லாம் அப்செட் பண்ணுறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சிஸ் உங்களுக்கு வேணும்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷ், பிளாக் காயின், பைட் காயின், டாஸ் காயின், டாகி காயின், எமர் காயின், எத்திரியம், லைட் காயின், மெனோரோ, பியர் காயின், ப்ரைம் காயின், ரெட் காயின், ரிப்பிள், ஜெட் கேஷ், ஈரோ, யூஎஸ் டாலர்ஸ், ரப்பிள்ஸ், அந்த ஹவரியா அப்படிங்கிற இந்த 19 விதமான கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இல்லை வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறோம். கிரிப்டோனேட்டர் அப்படிங்கிற இந்த டாட்காம்லாம் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட் லிங்க் என்னோட வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அது மூலமாக உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி விளையாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை 19 விதமான கிரிப்டோ கரன்சிஸ் மோஸ்ட் ஆஃப் தி யூஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி விளையாட்டு எல்லாமே இல்லை இருக்குது, கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். கிரியேட் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து அவரோட பிட்காயின் கேஷ் அட்ரஸ் வேணும்னு கேட்டாங்க. ஜஸ்ட் பிட்காயின் கேஷ் அட்ரஸ் உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஷோ ஆகலைன்னா ஜென்ரேட் யா பிசி கேஷ் அப்படின்னு இந்த அட்ரஸ் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் அந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பவர்சூட் வாலெட்டில் எனி எந்த இடத்துல உங்களுக்கு இதாகுதோ அந்த இடத்துல பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 18 டாகி கேன் வந்து எனக்கு பே அவுட் ஆகிடுச்சு, அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இவங்க ரியலாக பே பண்ணுறாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் என் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, நமக்கு ஃப்ரீயாக தர எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட் வந்து நமக்கு ஃபேக் தான் பண்ணுறாங்க, நமக்கு வித்ரவே தரமாட்டாங்கிறாங்க, நம்ம ஓன் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நானே அப்படி ஏதாவது சில வெப்சைட்டில் சொன்னாலும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அது நல்ல ட்ரஸ்டடான சைட்டாக இருந்தால் நானே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்டான வீடியோஸும் நிறைய இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.